ஐயோ அந்த பையனை கையில தொட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அம்மா கால் பண்ண, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நீ வரியா இல்லையா? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். எனக்கு பசியா இருக்கும் போது சமோசா சாப்பிட்டாதான் வேலையை நடக்கு, தெரியாதா உனக்கு? நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணோம், ஒரு டிவி ஷோ அங்க ஒர்க் பண்ணவரே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம ஆடிஷன் போனோம், அங்கே ஒர்க் பண்ணவர் இவ்வளோ பேர் ஆடிஷன் வந்திருந்தாங்களே, அப்போ இவங்களுக்குலாம் என்ன வேல்யூ என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தான் சொன்னாங்க. ஆடிஷன்லாம் ஒரு மாதிரி கண் துடைப்பு. என்னவா பேசுகிற வந்துனா ரியாக்ஷன்ஸ்ல வேண்டாம். ஹாய் ஹலோ கிளம்பு. ஏய் இதுக்கு எதுக்குடா படிச்சுக்கிட்டு? என்னடா இத்தனை பசங்க இருக்காங்க, இன்னும் அந்த பையனை கையில தொட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அம்மா கால் பண்ண, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நீ வரியா இல்லையா? என் கூட எப்படி பேசி எப்படி நடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏளனமா பேசுறது, எங்க கோயில் பூசாரியா அப்படிதான் பூ பட்டு பார்த்துட்டு, தம்பி நீ நினைச்சுக்காரு சூப்பரா வரும், என்ன நினைச்ச சினிமா ட்ரை பண்றாங்க ஏப்பா போய் பாப்பா. கேர்ள்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த மீடியாக்குள்ளே விட பயப்படுவாங்க, ஸ்டில்லுமே அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே உங்கள் வீட்டில் யார் ஃபஸ்ட்டு அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னது? எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. ஸோ எனக்கு எதுவும் ஒருத்தவங்கள எல்லாருமே தான் வீட்டில்ன்னு சொல்லிட்டாங்க. சொந்தக்காரவங்கெல்லாம் இருப்பாங்களே, நீ எதுக்கு அங்கே போனேன், நீ எதுக்கு இங்கே வர, ஐயோ அந்த பையனை கையில் தொட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலை, தேவையில்லாத வேலையை நீ பண்ணிட்டுருக்க, ஒழுங்காக நீ வந்துரு. இப்போ அம்மா கால் பண்ண, நீ தேவையில்லாத வேலை பண்ணுறது நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வரலும் சொல்லுவாங்க அடிக்கடி அந்த மாதிரி சொல்லி. இதை இப்போ கால் பண்ணால் கூட சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கிளம்பி வா, போது போது கிளம்பி வா அப்படின்றவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சினிமா மேலே ஆசை இருந்ததா? ஆ கண்டிப்பாக, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே தான். ஆக்சுவலாக நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் தினேஷும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th இருக்கும், சும்மா பின்னாடி உட்காந்துட்டு ஏதாவது டைலாக் பேசி பார்க்குறது, இல்லை அந்த சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்ருப்போம் சும்மா. அப்புறம் காலேஜ் நம்ம ரெண்டு மிமிக்கிற போடுங்க, அந்தளவுக்குலாம் இல்லை. ஐயோ டக்குன்னு கேட்குறாங்க, அந்த மோட்டுக்கிட்ட வந்து சிக்கன உடனே அந்த ஜான்ற கேரக்டர் வந்து எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஐயோ மோச்சு என்ன வீச்சிடு, நான் ஜான் ஆயிடுவேன், ஜான் ஜான் ஆயிடுவேன் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சுட்டி டிவியில வந்து ஜாக்கி சான் அவங்க தாத்தா அங்கிள், ஹே ஜாக்கி அரே வாடா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, அது எடுத்துட்டு வாடா, ஏண்டா என் உயிரை வாங்கின வாடா, ஐயோ அப்படின்னு சொல்லி போயிடும். எடுக்க முடியும் அதே வாய்ஸ் தான். அது அவர் மாதிரி எப்படின்னா, சமோசா அரே மொட்டை பையில, எனக்கு பசியா இருக்கும் போது சமோசா சாப்பிட்டா தாண்டா வேலையை நடக்க, தெரியாதா உனக்கு, குடுடா. நீங்க எங்கயாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணோம் உண்மையாலுமே வந்து மதுரை சென்னை கூட நிறைய டைம் வந்திருக்கிறோம். ஒரு டிவி ஷோ, அது நான் சொல்லணும்ல, டிவி ஷோவில் வந்து ஒரு ஆடிஷன் போயிருந்தோம். அங்கே திடீர்னு அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், நாங்கள் அவர்கிட்ட நல்லா பேசி இது பண்ணிகிட்டு இருந்தோம், ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். திடீர்னு அந்த ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆச்சு, டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு அங்கே ஒர்க் பண்ணவரே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா அது, நம்ம ஆடிஷன் போனோம், அங்கே ஒர்க் பண்ணவர், அப்போ இவ்வளோ பேர் ஆடிஷன் வந்திருந்தாங்களே, அப்போ இவங்களுக்குலாம் என்ன வேல்யூ என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு காலேஜ் டைம்லேயே வந்து ரொம்ப இதாகிச்சு. அப்போ தான் சொன்னாங்க, ஆடிஷன்லாம் ஒரு மாதிரி கண் துடைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த டைம் எங்கள்கிட்ட வந்து ஆடிஷன் அப்படின்னாலே, ஆட போங்கடா வேலை எடுத்த வேலைடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்களே இதாகிட்டோம். அப்புறம் எங்களுக்கு சரி நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கும் போது தான் அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆரம்பித்து அது கொஞ்சம் போயிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் நானும் இருந்தேன், அப்புறம் சில பல காரணங்கள்னால வெளியே போயிட்டு அப்புறம் சிவா மறுபடியும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கம்பெனி வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் வாங்க பண்ணலான்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு தந்ததுனால இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்குறோம். சிம்பிளி டைம் பாஸ் இந்த பேர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஃபவுண்ட் பண்ணது எப்போது, இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஒரு டீமாக இருக்கீங்கன்னா அது எங்கேருந்து ஆரம்பிச்சது? இது ஃபஸ்ட்டு குக்கிங் சேனலாக இருந்தது சார். குக்கிங் சேனலாக இருந்துட்டு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு வித் குக்கிங் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு ஐடியாவே. அப்படி பண்ணிகிட்டு இருக்கையில எங்களுக்கு குக்கிங்கை விட என்டர்டெயின்மெண்ட் நல்லா பெட்டராக வந்தது. ஸோ ஓகே நல்லா வருது. எங்களுக்கு ஷார்ட்ஸோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் எந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஆக்டிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கையில் சரி ஷார்ட்ஸ் பண்ணலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட் தான் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பெஸ்ட் மூவ் பண்ணணும். ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு வந்து ரீச் கிடைக்கும், மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து நல்ல உள்ளுக்குள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் ஸ்டார்டிங் பீரியட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஏளனமாக பேசுறது, எங்கள் கோயில் பூசாரியா அப்படிதான்
பூ போட்டு பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு ஐடியா என்னென்னா சினிமா ட்ரை பண்ணுறேன் நல்லா வந்துடும்னு சொல்லி பூ போட்டு பார்த்தேன். அவர் சொல்லலை நான் பூ போட்டு பார்த்துட்டு, தம்பி நீ நினச்சிக்காரு சூப்பராக வரும், என்ன நினச்சா சினிமா ட்ரை பண்ணுறங்க ஏப்பா அப்படின்னாரா. நான் அதை சொல்லியிருக்காரு சூப்பராக வரும் ஏன்பா அதை நடத்த அப்படின்னாரு. நானே ஏன்னா இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விளக்க மாதிரி வைக்கிறான்னு சொல்லிட்டு, பட் ஆனால் மூவ் பண்ணலாம், பட் ஆனால் ரியல்லே ஒரு விஷயம் ஒத்துக்கக்கூடிய. அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேனலுக்கு ஆரம்பத்தில் பேர் வச்சதுலேருந்து சிம்பிள் டெம்பர்ஸ் மொதல் பேர் ஸ்டார்டிங்கில் நான் வச்சுருவோம். என்ன ஐடியானா நேம் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, இது ஒரு கம்பெனி, ஸோ கம்பெனியை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பேர் வந்து யூனிக்காகவும் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் சிம்பிள் டைம் பாஸும் வைக்கும்போது இதை கொஞ்சம் படிக்காதவங்க எப்படி வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாருமே வயசானவங்க முதல் கூட நீ சிம்பிள் டைம் பாஸாயா அப்படின்னு சொல்லும்போது அவங்களே கேட்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இன்னமும் அதான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டோம். பட் ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் செலிபிரிட்டி ஆகணும் அப்படி அப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படி வந்து ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாட்டுமே இல்லை. எங்களுக்கு பொதுவாக ஒரே ஐடியா தோணுச்சு ஏதோ ஒன்று பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் நினச்சதை விட நல்ல ஒரு சப்போர்ட் மக்கள்கிட்டருந்து கிடச்சிட்டு தான் இருக்கு. எந்த மாதிரி பண்ணணும் பண்ணுறது எப்படி ரீல்ஸ் பண்ணுறதுனு ரீல்ஸ் பண்ணவே எனக்கு தெரியாது. நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய் உழட்டியிருப்பேன் ரீல்ஸே பண்ணதான். ஆமாம் ரீல்ஸ் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வாய்ஸ் போயிட்டுருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு. அதுக்கப்புறம் நினச்சி ஓகே கேர்ள்ஸ் இருந்தால் கொஞ்சம் வீடியோ போகும் போல இருக்கு அப்படின்னு அப்படி கிடையாது. பெண்களின் பவர் எப்பவுமே அப்படிதான், அதுதான் ராசி தான் பெண்கள். ஓகே இல்லை அந்த ராசியத்தை கொஞ்சம் சேர்த்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொஞ்சம் ராசி பத்தாமல் இருந்தது. சரி சொல்லி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ரெண்டு கேர்ள்ஸ் பண்ணலாம் ஆட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சது. மேக்ஸிமம் நாங்கள் வீடியோ கான்செப்ட் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஓரியன்டாக மட்டும்தான், ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான். அது முக்கியமாக எமோஷ்னல் பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா அது நான் அதை நாங்கள் தொட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், ஈஸியாக போய் ரீச் ஆகும்ல. ஏய் இது பாரு இந்த நம்ம வீட்டில் நடந்த மாதிரி இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த மாதிரி இருக்குது, எங்கே பாரு இது நீ நீ இந்த மாதிரி தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லி தங்கச்சி திட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுனால தான் நாங்கள் இந்த இந்த சேனலுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கிறோம். அதுக்கும் யாரு கூட கிளாஷ் ஆகும் இதை மாத்த எனக்கு பிடிக்கல நீங்க இது நல்லா இருக்கும்னு பிடிக்கல அந்த மாதிரி யாரு பண்ணுவா? கிளாஷ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா வர வந்தது இல்லை. அது என்னன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து எப்படின்னா நீங்க அந்த ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெளியே போய் நீங்கள் வேறு யாரையும் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீ மாற்றி ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கும் எடுக்க மாட்டோம். அதேமாதிரி கண்டென்ட் நாங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டீமாக தான், இப்போ எல்லா இதே மாதிரி தான் நாங்கள் ரோலிங் சேர் மாதிரி போட்டு உட்காந்துருப்போம். இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கலனா இப்போ எல்லாருமே ஒரு லைன் சொல்லுவாங்க, அப்புறம் அதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணுறது தான். பட் ஷார்ட்ஸுக்குங்கிறது ஹோல் டீமோட சப்போர்ட்டும். ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ எனக்குலாம் ஸ்பாட்டில் தான் ஒர்க் அவுட் ஆகும், என்னை ஒர்க் வச்சுலாம் கேட்டிங்கன்னா சுத்தமாக எனக்கு வராது. அந்த மாதிரி கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து எல்லாருமே ஷார்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் வெளியில் அதான் சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் எங்களை சப்போர்ட் சார் இந்த ஷூட்டிங் போகிறதுக்கு. எந்தெந்த வீட்டில் எவன் ஷூட் போயிட்டுருக்கானே தெரியாது, எங்கிட்ட சத்தம் கேட்டு ஓகே நம்ம ஆளுக்கு தான் இன்னொரு இருக்காங்க. காலையில் ஆஃபீஸ்க்கு வருவோம், ஆஃபீஸில் பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே வெளியே எட்டி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் சத்தம் வரும், எங்கடா சத்தம் வருதுன்னு போனால் அந்த வீட்டில் இருப்பாங்க. இன்னொரு பேக் போனால் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர் சஞ்சய் சொல்லிட்டு அந்த பையன் நாங்கள் வந்து பாராட்டியானோம். எடிட் பண்ணாத தெரியாமல் இருக்கும்போதே ஃபோனில் கட்டு வச்சு ராக்கெட் வச்சு வச்சு எங்களுக்காக கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு அந்த பையன். ஏன்னா அந்த பையன் ரொம்ப பெரிய சப்போர்ட். பட் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வருமா ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அவனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டு ஃபுட்டேஜ் காப்பி பண்ணும் தம்பி, ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அனுப்புனா மாடி போட்டு கீழே போவங்களும் டப்பிங் வந்துடும். ஒரு மைண்ட்ல வச்சிருப்போம் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபன்னா இந்த டைலாக் ஒரு படத்தில் வர்றதோ அது ஒரு சீன்ல வர்றதோ வைக்கலான் இருக்கும், அவன் நம்ம மைண்ட் அப்படியே ரீட் பண்ணியிருப்பான் அங்கே கரெக்டாக அந்த மியூசிக்கும் அந்த டைலாகும் வந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வீடியோ பண்ணுறோம்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் காப்பாற்றுறதை தாண்டி அவனோட எடிட்டிங் காப்பாற்றும், எடிட்டிங்கும் மியூசிக் அரேஞ்ச் பண்ணுறதும் அவன் காப்பாற்றும். எடிட்டிங் லாஸ்ட்டாக நாங்கள் எம்ப்ரெஸில் பண்ண முதல் முடி முடி முடியும்லாம் அந்த ஷூட் போன கதையே வேறு. அதில் ரீசன் விடிஞ்சால் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி முதல்ல நைட் நான் வச்சுக்கிறேன் என்ன வீடியோலாம் காப்பாற்ற போகிறது காரணம் யாருன்னா சூர்ய பிரகாஷ் கேமராமேன், எங்கள் கேமராமேன் அவர் தான், அவருக்கு தான் நன்றி சொல்லி வந்தாங்க. லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து அண்ணே இப்போ வருவோம் நாங்கள் ஒரு டைலாக் பேசுவோம் மொக்கையே இருக்கேடா காலையில் எழுகிறேன் அப்படின்னு அவர் என்ன சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து ஒரு திருப்பு அந்த பக்கம் இருந்து ஒரு திருப்பு அப்படி திருப்பினாருன்னா அவ்வளோதான் ஓகே எடிட்டிங் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பயப்படாது சமாளிச்சிடலாம். இங்கே கேமராமேன் சமாளிக்க முடியாது. இது என்ன ஹைலைட்னா வச்சுக்கோங்களேன் அவரும் ஒரு எடிட்டர் வேறு பெரிய வீடியோக்கெலாம் அவர் எடிட் பண்ணுறாரு. இப்போ கடைசி சீனில் கடைசியில் ஷூட் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஷூட் போய்கிட்டு இருக்கு, சீன் நிறைய சீன்ஸ் உள்ளே வச்சுக்கிறோம் வந்தான் என்ன சீனு இதுதான் சீனு
அந்த பொண்ணு யாரும் டைலாக் இருக்குடா கட் பண்ணு, நீங்க இதை இறங்கிட்டு வந்தா கட் பண்ணு. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணோட ஹீரோயின் என்ன டைலாக், அவள்ல வேண்டாம். ஆமா கட் பண்ணு, வேண்டாம் வேண்டாம், ஆஃப் ஃப்ரேம். என்னமா பேசுற, வந்துனா ரியாக்ஷன்ஸ்ல வேண்டாம், ஹாய் ஹலோ கிளம்பு. ஏய் இதுக்கு எதுக்குடா படிச்சுக்கிட்டு, படத்திலே பாத்தீங்கன்னா சொங்க, ஜெய் பைரவி தேவி என்டர்பிரைசஸ் வழங்கும் நன்றி வணக்கம் போட்டு படத்தை அந்த மாதிரி நான் இப்படியா பாத்துட்டே இருக்கேன். என்னடா ஸ்கிரிப்ட் அஞ்சு பக்கம் இருக்கிறது அரை லைன்ல முடிச்சுட்டான், பட் அதை விஷுவல்ல காப்பாத்தி கொடுத்தானுங்க எனக்கு. எனக்கு முழு அந்த படத்தை பார்க்கும்போது நானும் மிரண்டேன், கையை குடுறா சொல்லி அவனுக்கு ஒரு டீ கொடுங்க. காப்பாத்த முடியாத படங்கள் அதெல்லாம் சொல்ல போனா ஹார்ட் பேஷண்ட் க்ளோஸ்ட் அது வந்து சொல்ல போனா சர்ஜரி மாத்தி பண்ண மாதிரி ஆகி போச்சு படத்துல. கட்ட நைட் எடிட் போட்டுருக்குங்க, எல்லாம் உட்காந்துருக்கோம், எந்த கட்ட எங்கிட்ட வைக்கிறதே தெரியல எங்களுக்கு. இப்படியே உட்காந்துருக்கேன், எந்த சீன் எடுத்து எந்த சீன் வைக்கிறதுன்னு தெரியல. அண்ணே ஒரு படத்துல பழைய படத்துல எங்கடா வைக்கலான்னு எல்லாரும் திரும்பி பாப்பேன். நைட்டு 11:30 பாதி படத்தை கட்டு வச்சுட்டான், பாதி படத்தை ஃபுட்டேஜ் அப்படியே நிக்குது. அவன் கேமராமேனும் சூர்யா பிரகாஷ் திரும்பி இப்படி பாக்குறான், சூரிய ராசிரியர் ஃபுல்லு ஆக்சுவலி வந்துட்டு ஆல்ரெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படி. அந்த பெண்ணு திரும்பி இப்படி என்ன பாக்கிறான், நான் யார பாக்குறது, ஸ்கிரிப்ட் இல்ல, ஸ்கிரிப்ட் இல்லாம போன படம் எனக்கு வந்து எப்படியாவது காப்பாத்திருங்கடா, விழிஞ்சா கத்த ஆரம்பிச்சிருவாங்கடா அப்படின்னு வச்சு என்னமோ அரேஞ்ச் பண்ணி பட பரவாயில்ல. ஒரு விடிஞ்ச ரிலீஸ், அடுத்த நாள் எக்ஸாம்ல நைட் ஃபுல்லா உட்கார்ந்து படிப்பாங்கல்ல அந்த கதையாச்சு. வர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க. இப்படி இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண டைம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒண்ணையும் என்னடா இத்தனை பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என் கூட எப்படி பேசி எப்படி நடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் பார்த்தா சிரிப்பு, நான் வேற சிரிச்சுட்டே இருப்பேன், சிரிப்பு சிரிப்பா வரும் எனக்கு வேற. சிரிப்பு ஒண்ணு போடுங்க, ஓடிடுவாங்க எல்லாரும். அப்புறம் இல்ல இவங்க சிரிப்பு எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் காலிங் பில் அடிக்கிறாங்க வெளியே வந்து அந்த மாதிரி நடக்கும். ஒரு க்ளூலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த படம் இது. ஓகே என்ன இது, பரதநாட்டியம் ஆளும் பரதநாட்டியம் அண்ணா அந்த அவங்களுக்கு நீங்க படம் கொடுங்க ஏதாவது. தமிழ் மாலுமே அவருக்கு படம் காமிச்சிருங்க, அவருக்கு தினேஷ்க்கு. வருஷத்துல சாப்பிட்டேன், மேல பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது கூண்டேன், கழுத்து எடுத்து கொண்டாங்க, சொல்லு எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு தனித்தனி ஐடென்டிட்டி கண்டிப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில கிடைக்கும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. நாட்கள் நாங்க என்ன சொல்லணும், நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்பிக்கையோட, கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு நம்புறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண பிகேன்வுட்ஸ்க்கு தேங்க்ஸ், அதே மாதிரி எங்க நிறுவனர் அவரு ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு, பேக் போனா இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் அவரோட மீட் பண்றோம், சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். Thailand starts from 19,999 only with GT Holiday.